கிங் கஸ்டமைசஸ் இந்த நியூ இயர்க்கு யூஸ்வலான கிஃப்ட்ஸ் அனுப்பாமல் 3D லேம்ப் 3D கிச்சன் மாதிரி டிஃப்ரெண்டான கிஃப்ட்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா முதல் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி இப்போ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு பல பேர் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் நம்ம வந்துட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அப்படின்னா, ராஜா கோலி நம்முடைய இந்திய அணியுடைய கேப்டன் ராஜா கோலி அவர்கள் என்ன பேசியிருக்காரு இந்த வீடியோ அப்படின்றத பார்க்கலாம். பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடியா பிடிச்சலாகும் மை ஃப்ரம் பாலா. ஸோ என்ன சொல்கிறாரு நம்முடைய ராஜா கோலி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்ட் வந்து வச்சோங்க, அதுதாங்க வந்து நாங்கள் இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஸ்டார்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நாங்கள் நினச்சோம். அதுதான் நாங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது நடக்கும்னு என்ன ஒரு குடுப்பான பாருங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து நாலே நாட்களில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு இட் ஷோஸ் ஹவு வெல் வி பிளேட். அஞ்சு நாள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், பட் ஆனால் நாலு நாள் தான் நாங்கள் ஆடி இருந்திருக்கோம். அந்த நாலு நாள்லேயே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா, அந்தளவுக்கு இந்த டீம் வந்து ஒரு சூப்பரான வலிமையான டீமு. சார் என்ன சார் நீங்கள் அப்போ பெஸ்ட்டான டீம் இல்லையா இது அப்படின்னு யாருறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வலிமையான டீம் இந்த டீம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகுது அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்ல, இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி என்ன சொல்கிறதுக்கு பிச்சு கூட தான் வந்து கேவலமாக இருந்துச்சு. நீங்களும் தான் வந்துட்டு சரியாக கம்மியான ரன்ஸுக்கு வந்து அவுட் ஆகிட்டீங்க ரெண்டாவது இன்னிங்ஸில். அதுக்காக நீங்கள் சூப்பர் ஆளாக நடத்தமா, அவங்க சூப்பர் ஆளாக நடத்தமா, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு பல பேர் வந்து ஆயிரம் கமெண்ட்டுகள் சொல்லலாம் மாட்டான். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்திய அணியை லீட் பண்ணுற விராட் கோலி அவர்கள் இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் ஆஸ்திரேலியாவில் ஜெயிச்சாரு, இப்போ இந்த வருஷத்தோட முடிவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜெயிக்கிறாரு. இதுதான் இவங்களுடைய கோட்டை, இது எங்கள் கோட்டை, நீ உள்ளே வந்தா வேட்டை அப்படின்னு பாட்டு பாடினு இந்த சவுத் ஆஃப்ரிக்காவை குப்பரை போட்டு குமுறு குமுறுனு குமுறிந்திருக்காங்க இப்போ இந்திய அணியுடைய இந்த பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த விக்டரியை பற்றி மேற்கொண்டு பேச நம்ம ராஜா கோலி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காங்கிறது எப்போவுமே வந்து ஒரு கடினமான இடம் தாங்க. இங்கே வந்து விளையாடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, பட் ஆனால் பேட் பால் ஃபீல்டிங் இப்படி எல்லா விஷயங்களையும் நாங்கள் ரொம்ப கிளினிக்கல், அதாவது வந்துட்டு தத்ரூபமாக அப்படி இதுதான்டா டெக்ஸ்ட் புக்கில் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்துச்சு. அதனால தாங்க நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஜெயிக்க முடிஞ்சு இந்த மேட்சை. இன்னொன்று லாட் ஆஃப் கிரெடிட்ஸ் கோஸ் டு மயங்க் அண்ட் கேலுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங்கை பற்றி கேட்கும்போது, அதாவது நீங்கள் ஓப்பனிங்கே வந்துட்டு சூப்பராக ஆடினீங்க, டே ஒன்லேயே நீங்கள் மேட்சை வந்து கைப்பற்றிட்டீங்களே, அது அந்த 270-3 ஒரு ஸ்டேஜை ரீச் பண்ணிங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோடனே, சார் எல்லா கிரெடிட்ஸுமே வந்து மயங்க் அண்ட் கேலுக்கு தான் சார் போகும். அவங்க தான் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆங்கரிங் பொசிஷனில் நின்று மேட்சை வந்து எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க டே ஒன்லேயே. ஸோ அதனால் எனக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மட்டும் இல்லாமல் இந்த இந்தியனுடைய பவுலிங் யூனிட் மேலே வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது சார். அவங்க வந்து ஜாபை முடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்திருக்குது. இதை பற்றி நான் சேஞ்ச் ரூம்லேயே கூட பேசியிருந்திருக்கேன். அதனால் நான் வந்துட்டு எந்த ஒரு நிறைய பவுலர்ஸை வந்துட்டு இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னா டார்ச்சர் பண்ணுறதை தாண்டி இவங்க இதை தான் பண்ணுவாங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியும் சார். அதனால் நான் அவங்க மேலே நம்பிக்கை வச்சிருந்திருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, பும்பும் பூமர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பால்ஸ் போடலை, அடிபட்டு போச்சு, அதுக்கப்புறமா திரும்ப தான் வந்தார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் வந்துட்டு அவர் நிறைய ஓவர் போடாதனால தான் ரன்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நிறைய பால் வந்துட்டு நம்மளுடைய பும்பும் பூமர் போட்டிருந்தாருனா இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும், குளம் ஸ்வாஷ் அவுட் ஆயிருந்திருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு நம்மளுடைய ராஜா கோலி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் கடைசியாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த நம்ம இந்தியன் பவுலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் போடுறத பாருங்கள் சார், அதில் தான் சார் அருமையான விஷயமே இருக்குது. இந்த டீமுடைய ஹால்மார்க், இந்த டீமுடைய ஒரு மொத்த ஸ்ட்ரென்த் எங்கத்தமாக சார் இருக்குது, அவங்கவுங்க தனித்தனியாக போடாமல் எல்லாருமே ஒன்றா, அதாவது ஒன்றானா அதுக்கு அட் அ டைமில் ஆளுக்கு ஒரு பந்து தூக்கிட்டு வந்து போடுவாங்க, ஒரே பேட்ஸ்மேன் ஏழு பந்து போடுவாங்க அப்படி கிடையாது சார், ஒன்றா அட் அ டைமில் வந்து ஒரு காம்பினேஷனாக ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சார் இந்த டீமுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ அந்த வகையிலேருந்து பார்க்கும்போது இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சிறப்பான ரிசல்ட். ஷமி வந்துட்டு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் போலர், அவரை பற்றி கேட்குறீங்களா அந்த சொல்கிறேன் கேளுங்க. அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய இப்போதைய டாப் 3 பவுலர்ஸ் இந்த வேர்ல்டு டெஸ்ட்டில் யாருன்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் சொல்வேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் 200 எடுத்துட்டார் அப்படின்றனால இவருடைய இந்த இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் இந்த டீமுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புங்க, நான் கிளம்புறேன், ஓகேவா, அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம், ஓகேவா.